வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேழ்வரகு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கேழ்வரகு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு அடைக்கு வந்து மாவு ஒரு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். ரெண்டாவது வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதிலேயே மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 கப்பு வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ரெண்டும் சேர்த்து 1-2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சார், இப்போ கடாயில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். இதில் 1/4 ஸ்பூன் வந்து கடுகு, 1/4 கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போகிறோம். நல்லா கலந்து வரட்டு. பூண்டு இதோட தட்டி வச்சுருக்கோம், அந்த மாதிரிமா அதை பார்த்துருந்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மிளகாய், கொஞ்சம் சீரகம், ரெண்டு மிளகு வந்து 1/2 மாதிரிமா தட்டி வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெதம் வச்சுட்டு, சிலர் வந்து முருங்கைக்கீரை, நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறேன். சிலர் வந்து முருங்கைக்கீரை எல்லாமே கீழே வேலை செய்வாங்க. நான் முருங்கிற சிலர் வந்து வதக்கியும் போடுவாங்க, சிலர் பச்சையாகவும் போடுவாங்க. இதோட வெங்காயம் சேர்க்கலாம். நிறைய வெங்காயம் போட்டு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் லைட்டாக வந்து பெருங்காயம் பிடிச்சி வச்சுருக்கேன். சிலர் வந்து முருங்கைக்கீரை வதக்கியும் போடுவாங்க, பச்சையாகவும் போடுவாங்க. நான் வதக்கி போடுறேன். வதக்கி போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது முருங்கைக்கீரை வந்து டக்குன்னு வெந்துடும் தண்ணி உடையது, அதனால் இது வந்து வெந்துடுச்சு. இதில் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து சப்பாத்தி பதத்தில் பிசைஞ்சு அடை மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு சப்பாத்தி பதத்தில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கிட்டு 1 காட்டன் கிளாத்து போட்டு இது மாதிரி மெலிசாக வந்து உங்களுக்கு அடை பதத்துக்கு ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம். இது ஒட்டாமல் இருக்கணும்னா லைட்டாக தண்ணி தொட்டு கூட பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒட்டாமல் வருதுன்றதுனால நான் தண்ணி தொடாமல் நானே ரெடி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தட்டி வச்சுருக்க அடையே இப்படி கை அடியில் கொடுத்து இது மாதிரி எடுத்திங்கன்னா தோசை கல் ஹீட் ஆகிடுச்சு. அதை இப்படி போட்டுட்டு, ஏன்னா முன்னாடியே எண்ணெய் போட்டோம்னா கையெல்லாம் மேல் அடிக்கும் எண்ணெய் அப்படின்றதுனால நான் கல்லில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஆயில் சேர்க்குறேன். ஒரு 2 செகண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோலியே நல்லா வேக விடணும். இது கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அடை வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டே எடுத்துக்குமே ஒரு செகண்டில் திருப்பி போட்டிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடை நல்லா வெந்துருச்சு, மெரூன் கலர் மாதிரி தெரியுதுங்களா? இது மாதிரி இருந்தாக்கா அடை வெந்துருச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து திருப்பி போட்டிங்கன்னா பின்னாடி பக்கமும் அடியில் இருந்ததும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ 1 செகண்ட் ஃபாஸ்ட்டாக வச்சு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இது மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருந்தாலும் வேகும். இதே வந்து சிலர் வந்து காரம் போட்டு சாப்பிட பிடிக்காதவங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இனிப்பு போட்டு செஞ்சால் பிடிக்கும். இதிலே வந்து கேழ்வரகு மாவில் கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், 2 பக்கமும் வந்து ப்ரௌன் கலரில் இதுவாகிடுச்சு. உங்களுக்கு வெந்துருச்சுனாவே இந்த கலர்ஸ் வந்துடும். இந்த கலர்ஸ் வந்தாவே உங்களுக்கு ஓகே, ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை சூடாக சாப்பிட்டோம்னா கோல்டாக இருந்தாலும் நல்லா கோல்டுலாம் டக்குன்னு சளி வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு இனிப்பு போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இது நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.